ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜேகே ஜாப்ஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னன்றதை பார்க்கும்போது நான்கு நிறுவனங்களோட வேலைவாய்ப்புகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எந்தெந்த நிறுவனங்களோட வேலை வாய்ப்புகள் அப்படின்றத பார்க்கும்போது வேல்யூ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸாவேர் டெக்னாலஜி நிறுவன வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஹோம் அப்ளைன்ஸ் நிறுவனத்தோட வேலைவாய்ப்புகள் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் என்ன ஜாப் உங்களுக்கு எடுக்கிறாங்க இந்த நிறுவனங்கள் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு கிளியராக புரிய வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய தகவல் ஏதேனும் சில இடங்களில் உங்களுக்கு புரியாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்காக தான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம ஜேகே ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வைங்க அந்த ஆப்ஷனை கொடுத்தா மட்டும்தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வீடியோக்கள் உடனடியாக வந்து சேர்ந்தால் அந்த ஜாபுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்குறதா இருந்தாலும் சரி வேக்கன் என்ட்ரி போகிறதா இருந்தாலும் சரி பயனுள்ளதாக இருக்கும் ஜாப் டீட்டெயில்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேகன்சியை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் பார்ட் டைம் ரெண்டுத்துலையும் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு முக்கிய குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது இந்த ஜாபுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை அப்படின்றத உங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்கள் கையில் ஒரே ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும் இந்த ஜாபை நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த நிறுவனத்திலிருந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாபை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற சூழ்நிலையில் டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் ஜா உங்களுக்கான ஜாப் டீட்டெயில்ஸை அவங்க கொடுப்பாங்க நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னன்றதை பார்க்கும்போது வேல்யூ நிறுவனத்தோட வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் என்ன டெஸ்டினேஷனுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது ஜிஇடி அண்ட் எம்இடி டெஸ்டினேஷனுக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன படித்தவங்க எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கும்போது பிஇ அண்ட் எம்பி படித்தவங்க எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்ன ஸ்ட்ரீம் முடித்தவங்க எலிஜிபிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ இசி இஏஇ மெக்கட்ரானிக்ஸ் போன்ற டிபார்ட்மெண்ட் படித்தவங்க எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எம்டெக்கை பொறுத்த வரைக்கும் எம்பேராய்ட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் எலெக்ட்ரானிக்ஸ் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் முடித்தவங்க எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சிஜிபிஐ இருக்கணும் உங்களுக்கு அப்படின்றதையும் இந்த நிறுவனத்திலேருந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் கேண்டிடேட் தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்றதையும் இந்த நிறுவனத்திலிருந்து கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னை அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது எந்த வருடத்தில் இடத்துல படித்து முடித்தவங்க அந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் படித்து முடித்தவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்ப பற்றிய ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய் இந்த ஜாபை பற்றி ஃபுல் டீடெயில் படித்து பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்னன்றது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஹோம் அப்ளைன்ஸ் ப்ரைவேட் லிமிடெடோட வேலை வாய்ப்பு தான் பார்க்கப்போம் இந்த நிறுவனத்தில் என்ன ஜாப்ல எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது இரண்டு வகையான ஜாபுகளுக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் அண்ட் வைண்டிங் டெக்னீஷியன் இந்த ஜாப்ல எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கும்போது டிப்ளமோ அண்ட் ஐடிஐ முடிச்சவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒன் இயர்னாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான கேண்டிடேட்டுக்கான ஜாப் வேக்கன்ஸுன்றதுனால உங்களுக்கு பிஃபோர் சிடிசியை பொறுத்து தான் உங்களுடைய சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க முக்கிய குறிப்பாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜபிள் ஆனவங்க மட்டும் தான் கால் பண்ணுங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க மற்றவங்க இந்த ஜாபுக்கு கால் பண்ண தேவையில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான கான்டெக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்டு இன்டர்வியூக்கும் போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தோட வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு என்னன்றதை பார்க்கும்போது இந்த நிறுவனத்தில் என்ன ஜாப் ரோலுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது இஎஸ் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்ற ஜாப் ரோலுக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன படித்தவங்க இந்த இஎஸ் வாய்ஸ் ப்ராசஸ் ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா என்னி கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ஹையர் செகண்டரி படித்தவங்க கூட இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் போதும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கனா கேண்டிடேட் லொக்கேட் ஒன்லி இன் சென்னை ஆர் ப்ரிஃபர்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறவங்க இந்த ஜாபுக்கு சென்னையில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இமீடியட் ஜாயினிங்காக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷ் போத் ரிட்டன் அண்ட் ஓவரால் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த ஜாபுக்கான மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் அப்டேட் ரெசிமென்ட் சென்ட் பண்ணுங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் சூட்டபுளாக இருந்தால் டேரெக்டாக அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த நிறுவனம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஜாப்களுக்கு எடுக்கிறாங்கன்னா சேல்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஜாப் ரோளுக்கு எடுக்கிறாங்க இந்த சேல்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஜாப்லுக்கு என்ன படித்தவங்க எலிஜிபிள் அப்படின்றத பார்த்திங்கன்னா டென்த் டுவெல்த் ஐடிஏ அண்ட் டிப்ளமோ முடித்தவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர்லேருந்து மேக்ஸிமம் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் கஸ்டமர் டாக்குமெண்ட் ஆர்டர் கலெக்ஷன் ஸ்கில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸ்பீக் லோக்கல் லாங்குவேஜ் பேசணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஸ்கில் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றதையும் இந்த வந்து கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க ஜாப் ரூல் எங்கள் ஜாப் லொக்கேஷனாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷனாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த ஜாப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அந்த லிங்க்கில் போய் இந்த ஜாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயிலை ஃபஸ்ட்டு படிச்சு பாருங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் சூட்டபுளாக இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான்கு நிறுவனங்களோட ஜாப் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம் இந்த ஜாப் டீடைல்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வீடியோக்கள் உடனடியாக வந்து சேர்ந்தால் தான் அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி கால் பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த வேகன்சிஸ் எப்போ வேணாலும் முடியலாம் அதனால் உடனடியாக உங்களுக்கு வீடியோ வந்தால் மட்டுமே அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது தான் நான் தெளிவாக சொல்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிருந்திங்கன்னா மொதல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வைங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்ம ஜேகேச் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்